பி சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்த விஷயத்துக்கு ரொம்ப பேருக்கு இந்த விஷயத்தையே இந்த யூடியூப்பில் நம்மளுடைய யூடியூப்பில் இந்த விஷயத்தை பேசுவாங்க, பேசலாமே, இதை எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு வச்சுப்பாங்க சில பேர். அவங்களும் பேசாமல் இருக்க முடியாது. பதினெட்டு இரண்டு 2023 என்னென்ன ஸ்ரீ மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி தினத்தில் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் அந்த கோவிலுக்கு ஒரு பேர் வந்து அனல் பறக்க அனலினுடைய பெயர், அதாவது கற்கக்கூடிய ஒரு பெயர் கொண்ட ஒரு சிவாலயத்தில் பால் பாக்கெட் கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க பால் அபிஷேகத்துக்கு அந்த சிவ அந்த கோவிலுக்கு சிவாலயத்துக்கு. அங்கே பல பேர் வந்து சிவாலயத்தில் வாங்கி கொடுக்க ஒரு கட்டத்தில் அவரால் அந்த பால் அபிஷேகம் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி பேர் கொண்ட ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ண முடியான்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பால் பாக்கெட்டை உடைக்காமல் தூக்கி குப்பத்திலின்னு சொல்லக்கூடிய இடத்துல போட்டிருக்காங்க. இது இதெல்லாம் பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நம்ம நம்ம தமிழ்நாட்டை இப்படி ஒரு குடும்பம், அதுவும் குறிப்பாக சென்னையில் அந்த தலைநகரில் பல பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த அக்னி பேர் கொண்ட அக்னி பேர் கொண்ட இந்த சிவாலயத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்குது. மேலே வேதனைக்குரிய சம்பவம் அது வந்து அரசாங்கத்தில் விநியோகிக்கக்கூடிய ஒரு பால் பாக்கெட் நிறுவனத்தில் இந்த பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போய் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே ஏற்கனவே தலைநகரில் வந்து பசும்பால் கிடைக்கிறது பெரிய எல்லா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பசும்பால் கிடைக்கிறது பெரிய கஷ்டம்தான். அதுலேயும் குறிப்பாக சென்னை தலைநகரில் பால் பாக்கெட் கிடைக்கிறது கஷ்டம், பசும்பால் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் பாக்கெட் பால் தான் அங்கே அதிகமாக போவோம். அந்த பாக்கெட் பால் வந்து அரசு குறுவை பண்ணக்கூடிய பக்கவேற்பு அரசு சார் தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனம் தான் அங்கே பால் பாக்கெட் போட்டுட்ருக்கு. அதில் சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. 50 கிராம் போக விரும்பல சில பாக்கெட்டை வந்து இப்போ சேப்பு மூதா பச்சை நிறத்தில் நிறம் நிறத்து பாகுபாடு காக்கிறாங்க. இதில் சில பொருட்கள் அந்த பால் பாக்கெட்டுகளுடைய உரிய விலையை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு எழுதிட்டுருக்காங்க. இதற்கு போட்டியாக தனியார் நிறுவனம் இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டும் சென்னை தலைநகரம்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. இதில் ஒரு பகுதியில் தான் அந்த அரசினுடைய நிறுவனம், அந்த அரசினுடைய நிறுவனத்தை நம்பி பல குடும்பங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப இதெல்லாம் கொண்டிருக்கோம். இதுக்கு மேலே பேசணும்னு வச்சிங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை அரசு யாராச்சும் அதை பின்புறம் யார் இருக்குங்கிறத காமிக்கிற அளவுக்கு போகணும். நம்ம அதை பற்றிலாம் காமிச்சு வேணேன் விஷயத்துக்கு கூட சொல்லிட்டு போவோம். ஓடேட் பண்ணுறேன். ஒரு வேளை சாப்பாடு என்னென்னா பால், பால் குடித்து பல குடும்பங்கள் நின்னவரை உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு தலைநகரில். அந்த ஒரு வேளை பால் கூட கிடைக்காத சில குழந்தைகள், தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த தலைநகரில் இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டை கொண்டு போய் அந்த அக்னி சார்ந்த பேருக்குரிய சிவாலயத்தில் கொடுத்து அந்த சிவாலயத்தில் தரிசு கொடுத்த பொருள், அதாவது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை யாரும் தடுக்கிற, ஆனால் அந்த பொருள் முறையான பாலாபிஷேகம் பண்ணியிருக்கணும். அப்படி பாலாபிஷேகம் பண்ண முடியன்னா அந்த கோவில் சார்ந்த இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்தமாரி ஒரு சில
இது எங்களால் பண்ண முடியல, இந்த சிவாயத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து நாங்கள் வந்து அருகாமல் இருக்கக்கூடிய இறைகருக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா சிவபெருமான் வந்து அப்படி யாரையும் பட்டினி போட்டு தான் தனக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணணும் எந்த ஒரு சிவபுராணத்தையும் சொல்லலை. அது எல்லா ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் தெரியும், நம்ம அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த சிவபெருமானுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் காலையில் தூங்கி ஏந்திரிச்சது இரவு படுக்கத்துக்குள்ளே மூன்று வேளை உறவு அவங்களுக்கு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளையாவது உறவாக கிடைச்சிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு வேளை பாலாவது குடிச்சிருக்கிறோம். தனி ஒருவனுக்கு உறவிலே ஜகத்தில் எடுத்துகிட்டு சொல்லி பாரதியாரே பண்ணியிருக்கும் போது பல குடும்பங்கள் நிலம வந்து இந்த பாலை குடித்து தான் அவங்களுடைய காலங்களே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இது வந்து பால் பாக்கெட் வந்து குப்பையில் கிடந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி, அதுவும் அரசாங்கத்தினுடைய அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த பேர் கொண்ட ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டை தான் அந்த அக்னி சம்பந்தப்பட்ட சிவாலய பேர் கொண்ட சிவாலயத்தில் போட்டிருக்காங்க. அதை தான் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டது மிகப்பெரிய சர்ச்சை. உங்களுக்கு இதேமாரி விஷயம் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்தமாரி நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடக்க மீதி போயிடுச்சுன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அனாதசிரமத்திற்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஏழை ஏரிய மக்களுக்கு எங்கள் கோயிலில் நாங்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணோம் எங்களால் அவரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பாலை வந்து நீங்கள் வந்து கோவில் சார்பாக நாங்கள் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் சரி கொடுத்துருந்தீங்கன்னா அதோட மிகப்பெரிய தொண்டு இறைவனுக்கு செய்கிறது எதுவுமே இல்லை. அந்த பால் பாக்கெட் யாருக்குமே யூஸ் ஆகாமல் குப்பை தொட்டிக்கு போய் குப்பை தொட்டிலேருந்து அந்த பொருள்னா பால் பாக்கெட்லாம் என்ன எடுத்து சென்னைக்கு தலைநகருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியாக சார்ந்த குப்பை கிடக்கு போய் எரியூட்டப்பட்டது மறுசெய்து செய்யப்பட்டக்கூடிய இடத்துல இருக்குது அந்த நிலைமை. ஸோ தனியார் கம்பெனி இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் வைக்கக்கூடிய பால் பாக்கெட்டும் சரி குப்பை தொட்டி தான் முக்கால்வாசி போகுது. அதில் அரசு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டி விஷயங்கள் வந்து குப்பை தொட்டி நம்ம சேனலில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, தயவுசெய்து நீங்கள் வந்து யாருக்காவது இந்தமாரி விஷயங்களை பண்ணணும், சிவபெருமானுக்குரிய நீங்கள் வந்து அரச சுவாமிக்கு நீங்கள் வந்து இதுமாரி நைவேத்தியம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கோ இல்லை படைக்கும் தொழிலோ இல்லை காக்கிற தொழிலோ இருக்கக்கூடிய பெரும் கடவுளுக்கு செய்திக்கு தொண்டு என்னென்ன உங்களால் இந்த கோவிலில் வாங்கி கொடுத்து அந்த இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி கொடுத்து அதை அது வந்து ஒரு கட்டத்துலேயே உங்களுக்கே தெரியும் இந்த பால் பாக்கெட் நம்ம கொடுத்தோம் இந்த பொருள் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து தேவையில்லாமல் குப்பையில் தான் போவோம் அப்படின்னா அந்த பொருளுக்குரிய காசை இல்லை அந்த பொருளையோ வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்ம கிடைக்க அப்படி இல்லையா ஒரு இது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்களுக்கு வந்து அந்த கோவிலில் மறுக்கப்படுதா உடனே அந்த இதை வந்து அப்படியே உங்களுடைய அந்த பணத்தை வந்து அதுக்கு இருக்கக்கூடிய உணவுகளாக வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. இது நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னா எனக்கும் அதே நிலைமை தான் வந்துச்சு அன்னைக்கு. அன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்னென்னா சனி பிரதோஷம். பிரதோஷத்திலேயே மிகப்பெரிய பிரதோஷம் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம்பாங்க. அந்த சனி பிரதோஷத்தில் பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு சிவ பிரதோஷத்துலேயும் சாப்பாடு வாங்கி அதாவது உணவு தானம் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியாரர்களுக்கு ஒரு தொண்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது ஏன்னா இப்போ எனக்கு இப்போதைக்கு சரியான ஒரு வேலை இல்லை. அப்படியுமே அந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த இரண்டு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பிரதோஷத்தன்னைக்கு என்னால் முடிந்த உணவு தானத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் வந்து என் ஆத்மார்த்தமாக வாங்கி போனேன். அன்னைக்கு என்னென்ன நானும் என் நண்பரும் சேர்ந்து வாங்கி கொடுக்க நிலைமையில ஒரு உணவுக்குலாம் சொல்லியாச்சு ஒரு உணவு விடுதியில் உணவு போடக்கூடிய ஒரு உணவு விடுதியில் சொல்லியாச்சு. ஆனால் அங்கே சம்மந்தப்பட்ட கோவில்லேருந்து நான் வந்து சாப்பாடு வாங்கணும் கொடுக்குறேன்னா தம்பி வேணாம் இங்கே வந்து நான் வேலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி பதில் வந்தோடனே என்னோடய நண்பரை வந்து அப்படியே அதை வந்து ட்ராப் பண்ண அதை வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் வழிமறைச்சி
இதை வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறேன் நினச்சிக்காத, ஒரு வேளை சாப்பாடே இல்லாமல் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊரில், அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு புண்ணியம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவா கோவிலில் இருக்கக்கூடிய வெளியில் பார்த்துருப்பாங்க ஆட்களுக்கு, அவங்களுக்கு கொடுத்து அவங்க வயிறாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன், கொடுத்து வந்தோம். இதே நிலைமை தான் இன்றைக்கி 20/2/2023 அன்று அமாவாசை, அமாவாசைக்கு அன்றைக்கும் நான் வந்து உணவு வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தமாரி உணவு கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். இந்த சேனலில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைன்னா, உணவு தானங்கள் தானம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பேர் இருப்பேன். அதாவது தானத்தில் சிறந்தது நிதானம், நிதானத்தில் அதுக்கடுத்து கந்தானம்பாங்க, இரத்த தானம்பாங்க. ஆனால் மனுஷாக வர்றதுக்கு உயிர், இது உயிர் வர்றதுக்கு அன்னதானம், அன்னதானத்தோடைய நிதானத்துக்கு அடுத்தது அன்னதானம். நிதானம் இருந்தால் வாழ்க்கை ஓடும், அன்னதானம் இருந்தால் வாழ்க்கையே நிற்கிறான். அதாவது நிதானம் இருந்தால் தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையை பற்றி யோசிப்பான், வாழ்க்கையில் இது உயிர் வாழ்றதுக்கு தகுதியானது பார்த்திங்கன்னா அன்னதானம். சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒருத்தனுக்கு வந்து ரத்தம் ஊறும், அவனுடைய கண் பார்வைக்கு சிறது, சில உடல் உறுப்புகளுக்கு நிலது. நம்மளுடைய சேனலில் வைக்கக்கூடிய ஒரு சேனலில் இனிமேற்கு வருங்காலத்தில் இந்தமாரி இந்த அக்னி சார்ந்த ஒரு ஸ்தல சிவஸ்தலத்தில் நடந்த ஒரு கொடுமையை வந்து இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் இந்த விஷயத்தை முடிக்கிறோம். தயவுசெய்து யாருக்கு நான் வந்து ஆன்மீக மெய்யன்பருடைய மனசை புண்படுத்தினா அதுக்கு நான் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் சாமி கும்பிட்றது கும்பிடாமல் இருக்கிறதெல்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நான் அதுக்குள்ளே ஒன்றும் பேசலை. வருங்காலத்தில் இந்தமாதிரி நிகழ்வு நடக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது.